அரஞ்சாவடிக்காருங்களையும் வந்த நின்று அவ அரை அழைத்துட்டாளான் அருங்களையும் பத்தினியா கூப்பிட்டாளத்தாளே குன்னடையாந்தான் மகள். அப்போ இந்த நங்க மதினிகளே நாச்சி மாம்பெண்டுகளே கொங்க குழந்தைகளே கொழுந்தி மாம்பெண்டுகளே என்ற சின்னண்ணன் தேவியரே சிரிக்கா திருமுகமே பெரியண்ணன் தேவியரே பேசா திருமுகமே இன்னைக்கு தாள திறங்குங்க தாள திறங்கலம்மா கண்ணருக்கோளாபத்துண்ணா. அப்போ நங்கம்மா கோழி வந்து என்னதான் சொன்னாங்கோ வருமம்மா தங்கம்மே என்று சொல்லித்தானு வருஷ வச்சுந்தான் அழைத்து இன்னைக்கு அமருங்கம்மா என்று சொல்லி ஆசனங்க தான் விரித்தா. அப்போ நங்கம்மாருக்கு என்னதான் சொல்கிறான் கண்ணேற வேலைக்கு கேளுமம்மா தங்கமே சொல்லுகிறேன் கேளுமம்மா சோதிமணி வாய் திறந்து எங்களுக்கு அம்மி வளமாக அரசாணி முன்பாக எங்களுக்கு மாலையிட்ட தோஷம் உண்டு நாங்கள் மற்ற சோகம் கண்டறியும் எங்களுக்கு கால பொழுதலே கை கொடுத்த தோஷம் உண்டு நாங்கள் கணவர் முகம் பார்த்ததில்லே இந்த பொன்னி வள நாட்டிலே நாங்கள் பட்ட மரமானோம் பாலூர் செக்கானோம் நான் கொளுத்த மரமானோ உள்ளூர் செக்கானோம். அம்மா நாங்கள் காடு போய் வந்தவருக்கு கைக்கு தண்ணி கொடுத்ததில்லை தோட்டம் போய் வந்தவருக்கு சொம்பு தண்ணி கொடுத்ததில்லே நாங்கள் ஆக்கிடும் ஜோறு கறி அனல் வாசம் மீசுதென்பார் நாங்கள் பொங்கிடும் ஜோறு கறி புகை வாசம் மீசுதென்பார் நாங்கள் எதிர முழுத்தறிய ஏகாந்தம் பேசறியோ நாங்கள் பின்ன முதுகறியோ பிற முதுகு தேய்த்ததில்லே நாங்கள் வருவதில்லை நல்லதங்கும் பத்தினியே என்று சொல்கிற போது அந்த பத்தினியை தானும் என்னதான் சொல்லி அழுகிறாள நேரோ அவன் மயிர விரிச்சழுதா மண்டிட்டு தான் மோதி அவள் கூந்த விரிச்சழுதா கொண்ட மழை பிந்தாங்கு அவள் மயிர விரிச்சழுதா வந்த மழை பிந்தாங்கு வாங்கலம்மா போவம் என்று வருஷம் வச்சு தான் அழைக்கும் அந்த நங்கம்மாருக்கு நேர வேலைக்கு என்னதான் சொன்னாங்கோ போவோ நல்லதங்கா புத்தி கட்ட பைத்தியமே நாங்கள் வருவதில்லை நல்லதங்கும் பத்தினியே எங்களுக்கு கொல்ல கருதும் உண்டு குரங்காட்டு பருத்தி உண்டு நாங்கள் நூற்று பொழைச்சிக்கவ நூறு காலம் ஆண்டுக்குவோம் நாங்கள் எடுத்து பொழைச்சிக்கவோ என் காலம் ஆண்டுக்குவோ அப்படி சொல்லுகின்ற பொழுது அவளுக்கு கண்ணு துடிக்குதங்க கடுங்கோபமாகுதங்கே அந்த அவ்வரளி கண்ணு ரெண்டு செவ்வரளி போல் பூத்து அவ என்னதான் சொல்லிட்டான் எங்க அமரியதானும் மூவேழு இருபத்தோரு வருஷம் நம்மளும் கைலாசம் போய் மூணு மக்களுக்கு வரமாங்கிட்டு வந்தது மெய்யாக இருந்துட்டான் நாங்கள் கூட பிறந்து கூட்டுப்பால் உண்டவையோ சேர பிறந்து செல்வப்பால் உண்டவையோ தேங்காய்க்கு மூணு கனி தேவி தாமரைக்கு மூணு மக்கள் என்பது உண்மையாக இருந்துட்டான் நான் பத்தினிய நானானா இந்த எட்டு சுத்துக்கள் கோட்டை எறும்பேரா மண்டபம் எடுத்தெறிஞ்சு வேகவோனு இந்த பத்து சுத்துக்கள் கோட்டை பாம்பேரா மண்டபம் பத்தி எறியோனு.